கைஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் அகாடமி நாம் அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் நைன்டீன் அப்படியே ஜூன் நைன்டீனோட கரண்ட் அஃபேர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஓகே கைஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர் டெஸ்ட் ஓகேங்களா ஜூன் டுவெல்லேருந்து நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் டுவெல்லேருந்து ஜூன் எயிட்டீன் வரைக்கும் வீடியோஸ் போட்டுப்போம் ஏற்கனவே ஓகேங்களா இதை இதுலேருந்து கேட்கக்கூடிய இதிலருந்து ஒரு இந்த ஒன் வீக்குக்கான ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் எடுத்து டெஸ்ட்டாக வைக்க போகிறோம் ஓகேங்களா அந்த டெஸ்ட் வந்து டுவெண்ட்டி சரிங்களா நாளைக்கு இருக்கும் ஓகே கைஸ் அது மட்டும் இல்லாமல் அதற்கான லிங்க் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம் ஆன்லைன் எக்ஸாம் தான் அதனுடைய லிங்க் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம் நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே கைஸ் அது அது மாதிரி லிங்க்ஸ் ப்ளஸ் டெய்லி கரண்ட் அஃபேர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லியும் வந்து டெய்லி கரண்ட் அஃபேரில் வந்து நாங்கள் ப்ரொவைட் இருக்கோம் அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜஸுமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஓகே யஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நைன்டீனுக்கான என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு நான் பர்மனன்ட் மெம்பர் ஓகேங்களா யூஎன் செக்யூரிட்டி செக்யூரிட்டி கவுன்சில் இல்லையா இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து இந்தியாவை வந்து ஒரு நான் பர்மனன்ட் மெம்பராக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா எந்த இயருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டு நெக்ஸ்ட் இயர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்மள வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஓகே இது யார் யாரை செலக்ட் பண்ணுங்க இயர்லி வந்து பா இது ஓகே ஃபர்ஸ்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து இருந்திருக்கோம் எப்போ எப்படி நான் பர்மனெண்ட்டாக மெம்பராக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பன்னெண்டு வரைக்கும் ரீசெண்டாக இருந்திருக்கும் ரீசெண்டாக லாஸ்ட் டைம் இருந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பன்னெண்டில் இருந்திருக்கும் மறுபடியும் பத்து வருஷம் கழிச்சு

ஓகேங்களா இயர்லி வந்து எலக்ட் பண்ணுவாங்க பட் அவங்களுடைய ஒரு வருஷம் வந்து அங்கே இதில் இருப்பாங்க சரிங்களா அந்த நான் பர்மனன்ட் மெம்பர் அப்படிங்கிற லிஸ்ட்ல அவங்க வந்து இருப்பாங்க சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்து பர்மனன்ட் மெம்பர்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சைனா ரஷ்யா அதுக்கு அடுத்து பிரான்ஸ் கூடிய யூகே யுஎஸ் ஓகேங்களா ஓகே அதுல இது மட்டும் பாத்துக்கோங்க ப்ளஸ் இதனுடைய ஹெட் குவா்டர்ஸ் இங்க இருக்கு இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலோடைய ஹெட் குவார்டர்ஸ் நியூயார்க்கில் இருக்கு ஓகேங்களா இதனுடைய மீட்டிங் எவ்வளோ நாள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் நடக்கும் இந்த வருஷம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனில் பிரான்ஸில் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து பிரான்ஸில் நடந்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா அடுத்து அவார்ட்ஸ் அவார்ட்ஸில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎம் விஜயன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து ஃபுட்பால் வீலர் கேரளாவை சேர்ந்தவர் சொன்னிங்களா கேரளாக்காரர் இவருக்கு வந்து என்ன செய்ய போகிறாங்களாம் பத்மஸ்ரீக்கு வந்து ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படிங்குற கூட ஏஐஎஃப்எஃப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இவருக்கு வந்து நீங்கள் பத்மஸ்ரீ வந்து அவார்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இவர் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் ஓரளவுக்கு ரொம்ப பெரிய இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் இவர் பெரிய லெஜண்ட் ஓகேங்களா எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பகுஷன் பூட்டியா அப்படிங்கிறவரை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாேருக்குமே இவர் வந்து அந்த சைட் நார்த் ஈஸ்ட்காரரு அவருடைய பார்ட்னராக இவர் வந்து நிறைய வருஷம் விளாண்டுருக்காரு ப்ளஸ் இந்தியன் டீமை வந்து டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் த்ரீ வரைக்கும் லீட் பண்ணிருக்காரு ஓகேங்களா கேப்டனாக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் செகண்டில் வந்து ஒரு கோல் அடிச்சிருக்காரு சரிங்களா யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டான் டீம் கூட டுவெல் செகண்டில் வந்து ஒரு கோல் அடித்து ஒரு ரெக்கார்ட் ஹோல்ட் பண்ணியிருந்தார் சரிங்களா ஏற்கனவே இவருக்கு வந்து அர்ஜுனா அவார்டும் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழடி இருக்கு இல்லையா கீழடி எக்ஸபிஷனில் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் ஓகேங்களா அந்த டைனோசிஸ்டத்துக்கான சில தடயங்கள் வந்து அங்கே கிடச்சிருக்கு ஓகேங்களா இதுதான் அடுத்த இது இந்த கீழடி எக்ஸபிஷனை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க இது வந்து இம்பார்ட்டண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் குரூப் அண்ட் மெயின்ஸ் அந்த மாதிரி போனீங்கனாலும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கடுத்து பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா எந்த டிஸ்ட்ரிக்ஸ் ப்ளஸ் எந்த ஏரியாவில் இருக்குது ப்ளஸ் தாலுக்கு எங்கே இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அங்கே என்னென்ன கிடைச்சிச்சு முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் சேர்ந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா லார்ட் நாகேஸ்வர டெம்பிள் அப்படிங்க நாகேஸ்வர ஆலயம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைனிங் பண்ணும்போது ஒரு ஒரு மைனிங் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில இந்த டெம்பிள் வந்து வந்திருக்கு சரிங்களா இந்த டெம்பிள் வந்து எவ்வளவு வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு வருஷம் பழமையானது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்கன் பக் பக்ஷீர் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு வால்கன் பக்ஷீர் அப்படிங்கிறவர் வந்து துருக் துருக்கியை நாட்டை சார்ந்தவர் இவர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க ஆஃப் யுஎன் ஜென்ரல் அசம்பிளி யுஎன் ஜென்ரல் அசம்பளியோடைய பிரசிடெண்ட்டாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா வந்து யார் நான் பர்மனென்ட் மெம்பராக எதாவது செலக்ட் பண்ணியிருக்காங்க யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து செலெக்ட் பண்ணியிருக்காங்க பட் இங்கே யார் செலக்ட் பண்ணியிருக்காங்க வால்ட் ப பக்ஷீர் அப்படிங்கிற வந்து ச அப்படிங்கிறவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இவர் வந்து துருக்கி நாட்டை சேர்ந்தவர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் துருக்கியர் இவர் தான் இந்த போஸ்ட்டுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டு துருக்கி நாட்டை சேர்ந்தவர் வந்து இவர் தான் ஓகேங்களா இவர் வந்து செவன்ட்டி ஃபிஃப்த்து ஓகேங்களா செவன்ட்டி ஃபிஃப்த் மீட்டிங்க்கு வந்து இதாக இருக்க போகிறாரு த பிரசிடெண்ட்டாக இருக்க போகிறாரு ஓகேங்களா இவர் வந்து எவ்வளோ நாள் இருக்க போகிறாரு இந்த போஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்க போகிறாரு சரிங்களா அதுக்கடுத்து வேறு என்ன இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து அது செவன்ட்டி ஃபிஃப்த் செஷன் சொன்னோம் இல்லையா அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் நடக்க போகுது நான் நடக்கல நடக்க போது செப்டம்பரில் நடக்கும் போது நியூயார்க்கில் நடக்கும் போது ஓகேங்களா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் நடக்க போது ஓகேங்களா இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே சார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா கர்பி கல்யாண் யோஜனா சரிங்களா கர்பி கல்யாண் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இது எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பாத்துக்கோங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா ஓகே இது முக்கியமான விஷயம் என்ன இந்த ஸ்கீம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் ஏரியாஸ் ஓகேங்களா அப்புறம் அந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம் மைக்ரெண்டு ஒர்க்கர்ஸ் அப்படிங்கும் போது இந்த இடம்பெயர் தொழிலாளர்களுக்கு இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த ஸ்கீம் சொல்லியிருக்காங்க ஓகே இதில் வந்து எவ்வளோ டிஸ்ட்ரிக்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு டிஸ்ட்ரிக்ஸ் கவர் ஆகுது ஓகே இதை வந்து எத்தனை ஸ்டேட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்டேட் ஓகேங்களா அஞ்சு ஸ்டேட்ஸ் என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபி எம்பி அதான் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் ஒடிசா ஜார்க்கண்ட் அண்ட் பீகார் எக்ஸாம்பிள் அப்படின்னா சொல்லணுன்னா அந்த வறுமை பாவர்ட்டி எங்கே ரொம்ப அதிகமாக இருக்குமோ ப்ளஸ் பாப்புலேஷன் எங்கே ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு ஸ்டேட் தான் இதை வந்து எடுத்திருக்காங்க சரிங்களா ஓகே இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங் எந்த எந்த ஸ்டேட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா பீகாரில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா இது எந்த வில்லேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெஹீர் அப்படிங்கிற தெஹீர் ஓகேங்களா அப்படிங்கற கூடிய ஒரு வில்லேஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் டெஸ்டிங் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யாருக்கு கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தன் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஹெல்த் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவருடைய ஹர்ஷவர்தன் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு எந்த எங்கே ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணார் ஓகேங்களா டெல்லியில் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் இல்லாத வில்லேஜஸ்க்கு போய் ஓகேங்களா அங்கே வந்து கொரோனா டெஸ்டிங் நடத்துறதுக்காக ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த டெஸ்டிங் நடத்துறதுக்காக லேப் சரிங்களா அது மாதிரி ஒரு லேபை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ரூரல் ஏரியாஸ்க்கு வில்லேஜ் சைடு போய் அங்கே டிரான்ஸ்போர்ட் இல்லைங்க இன்னும் அங்கே டிரான்ஸ்போர்ட் சரியாகலை அப்படிங்கிற கூடிய சில விஜே வில்லேஜஸ்க்கு போய் அங்கே போய் அங்கே டெஸ்டிங் எடுத்து ஓகே இங்கே கொரோனா இருக்கா இல்லையா அது மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இதை லான்ச் பண்ணிருக்காங்க யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் யாருங்க ஹர்ஷவர்தன் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஓகே இது யார் வந்து சப்போர்ட் பண்ணுறா இந்த லேபை வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி ஓகேங்களா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்க் வந்து எவ்வளோ முக்கியமாக போயிட்ருக்கு மாஸ்க் கட்டி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் சரிங்களா ஏன்னா அந்த கொரோனா பீரியடில் வந்து மாஸ்க் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை இதை வந்து இது பண்ணுறதுக்காக எடியூரப்பா இருக்கார் இல்லையா கர்நாடகா சிஎம் வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் டே அப்படிங்கிற ஒரு நாளை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு எப்போது எயிட்டீன்த் ஜூன் ஓகேங்களா பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி என்ன செஞ்சிருக்காரு மாஸ்க் டேவா நாம் வந்து அப்சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது எதுக்காக இந்த நாள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு சானிடைசர் ஓகேங்களா அப்புறம் இந்த ஹேண்ட் வாஷு அதுக்கப்புறம் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்களை வந்து ப்ரமோட் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களுடைய முக்கியத்துவத்தை வந்து உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளை வந்து கடைபிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே கைஸ் இன்றைக்கான கரண்ட் அஃபேர் அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மினிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வச்சு ஒரு கரண்ட் அஃபேர் டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கான வந்து லிங்க் ஷேர் பண்ணிடுவோம் நீங்கள் ஆன்லைன்லேயே அந்த எக்ஸாம் எழுதிக்கலாம் ஓகேவா ஓகே கைஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அது கூடவே உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்ஸ் பற்றி ஃபார் த டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து ச செவன் டபுள் ஃபோர் எயிட் ஃபைவ் த்ரீ டபுள் செவன் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பரில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் டெலகிராம் பண்ணி வாட்ஸ்அப் டெலகிராம் அண்ட் கால் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா ஓகே கைஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சவங்க வந்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ் ஆல் தி பெஸ்ட்